ஸ்ரீதேவியிருந்து ஐந்து ஆண்டுகள் கடந்த பிறகு கூட அவருடைய மரணம் பல சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவர் துபாய் சென்றபோது அங்க உள்ள ஹோட்டல் பாத் டப்பில் தவறி விழுந்து உயிரிழந்தார் இது கடும் அதிர்வெளியை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் இன்சூரன்ஸ் பணத்திற்கு ஆசைப்பட்டு போனி கபூர் அவரை கொன்றுவிட்டதாகவும் பல செய்திகள் வெளியானது அப்போதெல்லாம் அதை பற்றி வாய் திறக்காத ஸ்ரீதேவியின் கணவர் தற்போது முதல் முறையாக இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் அவர் கூறியிருப்பதாவது என்னுடைய அன்பு மனைவியை நானே கொன்றுவிட்டேன் என மனச்சாட்சியே இல்லாமல் பலரும் பேசினார்கள் துபாய் அரசாங்கம் கூட இந்த எண்ணத்தில் தான் என்னிடம் நாற்பத்தி மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள் அதில் உண்மையை கண்டறியும் டெஸ்ட் கூட எடுக்கப்பட்டது அந்த தருணம் எனக்கு மிக பெரும் வேதனையாக இருந்தது ஆனால் அந்த விசாரணை எல்லாம் முடிந்து டெஸ்ட் ரிசல்ட் வந்த போது திட்டமிட்ட கொலை கிடையாது எதிர்பாராத மரணம் என்று தெரிய வந்தது அதன் பிறகுதான் அவருடைய உடலை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் அனுமதித்தது இருந்தாலும் என் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது உண்மையில் ஸ்ரீதேவி மயங்கி விழுந்தது காரணம் அவருக்கு இருந்த லோ பிபி பிரச்சனை தான் ஏனென்றால் அவர் உடம்பை எப்போதும் ஒல்லியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சரியாக சாப்பிட மாட்டார் மருத்துவர்கள் இது குறித்து அட்வைஸ் செய்த போதும் கூட அவர் கேட்கவில்லை சரியான டயட் இல்லாமல் அவர் வீட்டிலேயே பல முறை மயங்கி விழுந்திருக்கிறார் என்று பல நாள் உண்மையும் அவர் பகிர்ந்துள்ளார் இதன் மூலம் ஸ்ரீதேவியின் மரணத்திற்கான காரணமும் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேக்ட் பண்ணுங்கள் மணக்காமல் அந்த டெல்லிக்கில் க்ளிப் பண்ணுங்கள் Bye friend! Thank you!